கர்த்தரோட வருகை எப்போ நடக்கும், என்ன சூழ்நிலை நடக்கும், என்ன டைமிங்கில் இருக்கும், நம்ம இங்கே இருக்கோம், இன்னும் எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு பொதுவாக எல்லோரும் கேட்குற கேள்வி இது. நிறைய பேர் இதை விஷயமாக ரிசர்ச் பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க கூட இதை ரிசர்ச் பண்ணுறாங்க. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் 4 காஸ்பிள் ரைட்டர்ஸ் இதை பற்றி எப்படி எழுதியிருக்காங்க, அதில் முக்கியமாக நம்ம வந்து லூக் எழுதின விஷயங்களை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். அதுவும் வெரி ஸ்பெசிஃபிக் டு சர்டன் இன்சிடென்ட்ஸ். இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு ரொம்ப அவசியமாக நீங்கள் கவனித்து பேப்பர் பண்ண எடுக்கணுங்க, ஏன்னா இதில் பல ரகசியங்கள் அடங்கியிருக்கு. இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு பிரதர் ஜெகன் வந்திருக்காங்க. வாங்க நம்ம கேள்விகளோடு ஆரம்பிக்கலாம். பிரதர் ஜெகன், வெல்கம் டு த ப்ரோக்ராம். 4 காஸ்பிள் ரைட்டர்ஸ் இருக்காங்க, மேத்யூ, மார்க், லூக், ஜான். 4 பேரும் 4 ஆங்கிளில் கர்த்தரோட வருகையை பற்றி எழுதுகிறாங்க. இந்த 4 பேரோட நோக்கமும் கிறைஸ்ட் வராருன்னு சொல்கிறது ஒரு நோக்கம். நிறைய விஷயங்கள் பார்த்து எழுதுகிறாங்க, கேட்டு எழுதுகிறாங்க, இப்படி பல சம்பவங்கள் இருக்குது. இதில் லூக் வந்து ஒரு ஃபிசிஷியன், அவரும் கேட்டு நிறைய விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணுறாரு. இந்த 3 ரைட்டர்ஸ்க்கும் லூக்குக்கும் உள்ள மெயின் வித்தியாசம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த காஸ்பல் ஏன் 4, முதல்ல அது நமக்கு தெரியணும். ஏன் 4 காஸ்பல் ஆண்டவர் முதல்ல வச்சார் அப்படின்னு கேட்டிங்க சொன்னால், தேவனுடைய மிக முக்கியமான திட்டம், அதாவது தேவன் இந்த பூமியை உண்டாக்கி மனுஷனை உண்டாக்குனதுக்கு ஒரு ஆரம்ப நோக்கம் இருக்குது. தேவன் வந்து இது ஒரு கேம் மாதிரி உருவாக்கலை. ஆதாமையும் ஏவாளையும் படைச்சதுக்கு ஒரு நோக்கம், ஒரு பர்பஸ். மல்கியா 2:15 சொல்கிறாரு, தேவபக்தி உள்ள சந்ததியை பெறணும். இந்த தேவபக்தி உள்ள சந்ததி ஏன் தேவனுக்கு தேவைப்படுது? அவர் சொல்கிறார், தேவபக்தி உள்ள சந்ததி பெறதுக்காக இவங்களை படைத்தேன். அப்போ இவங்க மூலமா ஒரு தேவபக்தி உள்ள சந்ததி ஏன் தேவனுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது, பரலோகத்தில் தேவன் வந்து ஒரு சில காரியங்கள் நடக்குது, அதில் தூதர்கள் தவறு செய்கிறாங்க, அவங்க தள்ளாடுறாரு, அவங்கள தள்ளி விட்டுட்டு அதுக்கு பதிலாக ஒரு குரூப்பை கொண்டு வரணும். இப்போது தன்னை விட குறைவான ஒரு தூதன் தன்னுடைய ஸ்தானத்துக்கு வர ஆசைப்பட்டபடினாலே அவனை தள்ளிட்டு அவனை விட குறைவாய் ஒருத்தனை உண்டாக்கி அவன் ஸ்தானத்துக்கு கொண்டு வருவேன். அதுதான் மனுஷனை உண்டாக்கினார், தேவ தூதர்களும் சற்று சிறியவனாக்கினார் அப்படின்னு இருக்கு. இப்போ அந்த மனுஷனை படைக்கும் போது இதை சக்ஸஸ் பண்ணுற மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு ரிவார்டு வச்சுருக்கிறார். என்ன ரிவார்டு அப்படின்னும் போது எபிரேயர் 11 நம்ம வாசிக்கிறோம், அவர்களுக்கு அஸ்திபாரம் உள்ள நகரங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார்னு இருக்குது. ஸோ அந்த அஸ்திபாரம் உள்ள நகரம், அஸ்திபாரம் உள்ள நகரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், புதிய எருசலேம். 11 எபிரேயர்கள் 39:40 இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அது அஸ்திவாரத்தை பற்றி வெளிப்படுத்தல் 21:13-14 சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பூமி வந்து அஸ்திவாரம் இல்லாத நகரம், அந்தரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. வரப்போகிற கேலக்ஸி, அதாவது நியூ ஜெர்சலேம் வந்து அஸ்திவாரம் உள்ள நகரம். இந்த கேலக்ஸியோடைய சைஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் அது வந்து ஸ்கொயர். இப்போ நம்ம இருக்கிறது வந்து சர்க்கிள், ரவுண்டு நம்ம சொல்லணும், ஸ்பெரிக்கல்னு சொல்லுவோம், ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்கொயர், 4 சதுரம். இந்த 4 பக்கத்துக்கும் வாசல்கள் உண்டு. இந்த 4 ரிசம்பிளன்ஸ் தான் இந்த 4 காஸ்பல். இந்த 4 வந்து வந்துக்கிட்டே இருக்கும். எங்கேருந்து வந்துட்டுருக்கோன்னு கேட்டிங்கன்னா, நோவா காலத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு பின்னாடி நிறைய ஆவிக்குரிய சத்தியங்கள் இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு பின்னாடி போல் நம்ம காஸ்பலுக்கு வந்துடுவோம், நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுவோம். ஏன் இந்த 4 காஸ்பலில் மிக விசேஷமாக லூக்காவுடைய காஸ்பல் வந்து விசேஷமாக்கப்படுது, டீட்டெயில்டிங் நிறையா இருக்குது, ஏன், என்ன ரீசன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், நான் உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறேன்னா அதில் உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும், உங்களுக்கு தான் அதில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். உங்கள் லெட்டரை நான் படிக்கும் போது, இப்போது ஒரு உதாரணம், உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதும் போது, அஸ்வினுடைய உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால், இப்போ நான் அதை படிக்கும் போது அஸ்வின் உடம்பு நல்லா இருக்கான்னு நான் படித்தேன்னா, என்ன தான் நான் படித்தாலும் நீங்கள் படிக்கிறதுக்கு என்ன இருக்குது, அதில் ஒரு சின்ன க்ளோஸ் ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த 4 காஸ்பலும் 4 பேருக்கு எழுதப்பட்டது. அதில் லூக்கா காஸ்பல் புறஜாதியாக இருக்குது, நமக்கு எழுதப்பட்டது. பர்டிகுலராக ஜோவான் வந்து கிரீக்குக்கு எழுதுனது. இப்போ மத்தியாயு வந்து யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்கள் எழுதுறாரு, அவர் டேக்ஸ் கலெக்டர். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு காஸ்பலும் ஒவ்வொருத்தருக்கு, மார்க்கு ரோமர்களுக்கு எழுதுகிறார், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று எழுதும் போது லூக்கா புறஜாதியாருக்கு எழுதுகிறார். காமன், எல்லாருக்கும் போகணும், எல்லாருக்கும். அதில் தான் நீங்களும் நானும் வரோம். எதுக்கு நான் இதை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு ஓமையை பற்றி இயேசு பேசுவார், ஒரே ஓமை, மத்திய 24:33-34 நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த ஓமை இருக்கும். என்ன 32:33 என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது. இந்த ஓமைக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குது. என்னென்னு கேட்டால், அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கும். இஸ்ரவேல் தேசம் உருவாகுவதை நீங்கள்
என்ன செய்யுங்க, பாருங்கள். அது பார்க்கும்போது அவர் வாசகிட்ட வந்துட்டார்னு உங்களுக்கு அர்த்தம்னு இயேசு சொல்வார். ஏன்னா அத்திமரம் என்பது எரேமியா 24:5 படி இஸ்ரவேல் தேசத்தையும் யூதர்களையும் குறிக்கும். ஸோ இப்போது அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி. அதில் வந்து இளங்கிளைனா ஃபஸ்ட்டு ராஜா, ஏசாயா 11 ஈசா என்னும் அடிவேரில் ஒரு கிளை தோன்றி வந்து ராஜாவை குறிக்கும். ஸோ இஸ்ரவேல் தேசத்துக்கு ஃபஸ்ட்டு கிங் வரும்போது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நேபுகாத் நேச்சர் காலத்தில் வந்து இஸ்ரேவேலுக்கு ராஜா கிடையாது, அடிமைத்தனத்திலே இருக்கிறாங்க. நேபுகாத் நேச்சர் பாபிலோன் காலம், அப்புறம் மேதிய பிஷர்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள். இயேசு வரும்போது ரோமர்கள்ட்ட அடிமையாக இருக்கிறாங்க. ஆமாம். ஸோ அவங்களுக்கு கிங் கிடையாது. இப்போ இயேசு கிறிஸ்துவ வந்து ஸ்பிரிச்சுவலாக கிங்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அஃபிஷியல் கிங் கிடையாது அவர் அன்றைக்கி. அதற்கு பிறகு இஸ்ரேவேலுக்கு ஃபஸ்ட்டு கிங் எப்போ வராங்கன்னு கேட்டிங்கன்னா, 1948 May 14 டேவிட் பென்குரியன் தான் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர். இந்த ப்ராஃபஸி தான் அங்கே இருக்குது. ஆனால் லூக்கால் எழுதும்போது இயேசு எப்படி எழுதியிருக்கிறாருங்கிறது தெளிவாக இருக்கும். என்ன சொல்லியிருக்காருன்னா, அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்த்து வருகிறதை நீங்கள் காணும்போது. அப்போனா என்ன அர்த்தம், இஸ்ரவேல் தேசம் மட்டும் இல்லை, இஸ்ரவேல் கூட மற்ற நாடுகளையும் பாருங்கள், அவங்களும் ஒன்றா துளிர்த்து வருவாங்க, அப்போ தான் என் டைம்னு அர்த்தம்ன்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் மோசே காலத்தில் தனிப்பட்ட முறையில் வந்தாங்க, அப்புறம் செருபாபேல் காலத்தில் தேவாலயம் கட்டுறதுக்கு வந்தாங்க. எப்போவுமே அவங்க தனியாக தான் வருவாங்க. ஆனால் 1948 அவங்க விடுதலை ஆகும்போது அவங்க கூட சேர்ந்து 60 விடுதலையாச்சு, இந்தியா உட்பட. 1948 ஸ்ரீலங்கா, 1947 இந்தியா, பாகிஸ்தான், இப்படி எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏறக்குறைய 60 1947 to 1967 வரைக்கும் பிரிட்டிஷர்ஸ் கையிலேருந்து விடுதலையானாங்க. அப்போ தான் இஸ்ரேவேலும் விடுதலையாச்சு. இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷமும் நிறைவேறுது, மத்திய எழுதின சுவிசேஷமும் நிறைவேறுது. ப்ராஃபஸி அங்கே ப்ராஃபஸி இருக்குது. ஆனால் மத்தியாயும் எழுதினது இஸ்ரேவேலரை குறித்து பர்டிகுலர்லி, அத்தி மரத்தையும் நோக்கி பாருங்கள். ஆனால் இயேசு சொல்லும் போது இஸ்ரவேலையும் புறஜாதியாரையும் நோக்கி பாருங்கள். ஆனால் இந்த புறஜாதியாரை பற்றினதான டீட்டெயில்டான ஒரு பதிவு எங்கே இருக்குன்னா, லூக்காவில் தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அப்போவே வந்து இந்த காஸ்பல் இத்தனை கண்ட்ரீஸ்க்கும் போவோம்னு அவர் பிளான் பண்ணி வச்சிட்டார். தெளிவாக இவங்க விடுதலை ஆவாங்கன்றதை லூக்கா 21 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெளிவாக அங்கே எழுதி வச்சுருப்பார், அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். அப்போ அந்த மற்ற மரங்கள்ங்கிறது புறஜாதியார். இந்த புறஜாதியாருங்கிறது யார் எழுதுறாருன்னா, லூக்கா தான் எழுதுறாரு. ஏன்னா அந்த காஸ்பல் புறஜாதியாருக்கு எழுதப்பட்ட காஸ்பல், ரொம்ப எளிமையாக இருக்குது படிக்கிறதுக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ ஒவ்வொரு காஸ்பலுக்கு பின்னாடியும் ஒரு ரீசன் இருக்கும், அந்த ரீசனை கொண்டு ஆண்டவர் பேசுகிற காரியங்கள் தனியாக. அப்போ நம்ம படிக்கும் போது அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல படிக்கணும். எனக்கு எழுதுனது இது. ஆமாம். அப்போ எனக்கு எழுதின லெட்டரில் எனக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு நான் பார்க்கணும் இல்லை. கரெக்ட். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவி விளக்குவார், அதோடய விளக்கங்கள் டெப்த் நமக்கு டெப்த் நமக்கு கிடைக்கும். இதில் இந்த லூக்கா எழுதின விஷயத்தில், லூக் எழுதின விஷயத்தில் 17 ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது. இது 17 சாப்டரில் வந்து கிரைஸ்ட் வரதை பற்றி விஷயங்கள் இருக்குது. ஒரு ரெண்டு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை பற்றி ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கு. இன் லூக் சாப்டர் 17:26 நீங்கள் பார்த்தீங்கன்னா, 26-30 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரெண்டு இன்சிடெண்ட் கொடுத்துருக்கு. நம்ம இதை பற்றி ஒரு இன்சிடெண்ட், அதாவது வந்து நம்ம நோவாவை பற்றி நம்ம ஒரு எபிசோடில் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த இன்சிடெண்ட் சாதமன் கமரா பற்றி போட்டிருக்கு. பட் என்னோடய கான்டெக்ஸ்ட் என்னென்னா, லூக் இந்த இன்சிடெண்ட்டை இங்கே கொண்டாடுறதுக்கு ரீசன் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் என்னோடய கேள்வி. அதாவது இதை நம்ம இப்போ எப்படி பார்க்கணும்னா, லூக் கொண்டு வந்தார் இல்லை இல்லை, நான் அந்த பதிவுக்காக சொல்கிறேன். ஆமாம். ஆக்சுவலாக காட் மென்ஷன் பண்ணும்போது நோவாவின் பேழைக்குள் பிரவேசிக்கிற நாள் வரைக்கும் ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி பேசியிருக்காரு. கரெக்ட். இன்னொரு பக்கத்தில் லோத்துவி நாட்களில் நடந்ததும் இருக்கும். ஆமாம். இந்த லோத்துவி நாட்களில் நடந்த சம்பவங்களில் வந்து உலக பிரகாரமாக, இப்போ நம்ம போன வாரம் ஜட்ஜ்மெண்ட்டில் நோவாவுடைய காரியங்களை பார்த்தோம் இல்லையா, இந்த சோதோமுக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கான ரீசன்ஸ் என்னங்கிறத நம்ம ஆராயும் போது, அதே ரீசன் திருப்பி நடக்கும்போது அதே மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும்னு அர்த்தம். இது எப்போ நடக்கும்னா, இயேசு கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு முன்னாடி நடக்கும், மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும். ஆமாம். அப்படியே நடக்கும். 30 கரெக்ட், ரொம்ப தெளிவாக இருக்குது இல்லையா. அப்போ இயேசு வர்றதுக்கு முன்னாடி எப்படி சோதோம் இருந்ததோ அப்படி இந்த உலகம் இருக்கும். சோதோமுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் நடந்தது, சோதோம் மக்கள் எப்படி இருந்தாங்க, சோதோம் நாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதோடைய ரிசம்பிளன்ஸ் இப்போ இருக்கான்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, எப்போ நடக்குதோ அப்போ வந்து இயேசுவும் வெளிப்படுவார். இதெல்லாமே எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வர்றதுக்கு நம்ம ஆயத்தப்படணும். ஏன்னா அவர் வர்றது தாமதிக்கும்னு அவருக்கே தெரியும். அதனால தான் எழுதும் போதே சொல்லிட்டார், ஃபஸ்ட்டு தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல் அப்படின்னு எழுதிட்டார். ஸோ அவர் என்ன செய்கிறாரு,
இந்த தாமதம்னு நம்ம நினச்சிக்கிட்டு டிலே ஆகுது. அவர் பார்வைக்கு 2000 வருஷம் ரெண்டு நாள் தான் பைபிள் சொல்லுது, நம்ம பார்வைக்கு அது 2000 வருஷம். ஸோ இந்த 2000 வருஷம் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக அடையாளங்களை அங்கங்கே கொடுத்து வச்சுருக்கிறார். அவ்வப்போது ஒரு சின்ன அடையாளங்கள் அந்தந்த அடையாளங்கள் நடக்க நடக்க வருது அப்படின்னு நம்ம கொஞ்சம் நம்மளை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஆனால் கடைசியாக நடக்கிற அடையாளங்கள், அவர் வெளிப்படுறதுக்கு முன்னாடி நடக்கிற அடையாளங்கள் இருக்குது, அது நடக்கும்போது நமக்கு தெரியணும் அவர் இனி தாமதிக்க மாட்டார், வந்துடுவார் அப்படின்னு. இன்னும் சொல்ல போனால் ப்ரிப்பேர் அண்ட் பி ப்ரிப்பேர்டு அப்படிங்கிறது தான். அதில் கடைசியாக இந்த லோத்தோடைய நாட்கள் நடந்தது வந்து வேர்ல்டு வைட் நடக்கும். அப்படி நடக்கும்போது நமக்கு தெரியணும் அவர் வெளிப்பட போகிறாருன்னு அர்த்தம். ஓகே, இப்போது லோத்தோடைய நாட்கள் சோதோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், சோதோம் குமாரா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதை நம்ம அழிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இந்த சோதோம் பற்றிலாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். நமக்கு சோதோமுங்கிறது எங்கே தெரிய வருது முதல் முதல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா 14 அதிகாரத்தில் தான் நமக்கு தெரிய வருது. இன்னும் சொல்ல போனால் 13 அதிகாரத்தின் முடிவில் தான் நமக்கு அதை பற்றி வருது. எங்கன்னா லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு பிரிவினை, இந்த பிரிவினை வரும்போது சோதோம் எப்படி இருந்தது அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்ட், சோதோமுடையதான அன்னைக்கு உள்ள சோதோமுடைய மிக முக்கியமான அமைப்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13 அதிகாரத்தை எடுத்துகிட்டு 11 வசனம் 13:11 13:11 அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமூகம் முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருத்தர் பிரிந்தார்கள்னு இருக்கு. ஸோ இப்போ அவன் வந்து சோதோமுக்கு போயிட்டான். 10 வசனத்தில் சோதோம் எப்படி இருந்தது, யோர்தானுக்கு அருகான சமூகம் முழுவதும் நீர்வளம் பொருந்தினராக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும், லைக் ஏடன், அவ்வளோ அற்புதமாக இருந்திருக்கு, அற்புதமாக இருந்திருக்கு. கர்த்தருடைய தோட்டத்தை போலவும், தி பெஸ்ட் பிளேஸ், எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. இது ரெண்டுத்துக்கு பின்னாடி இருக்கிறதான விஷயத்தை பார்க்கணும். ஈஜிப்டுங்கிறது வந்து அன்னைக்கு வல்லரசு, சூப்பர் பவர். எகிப்தை போலவும் அப்படின்னா ஒரு சூப்பர் பவருக்கு ஈக்குவலாக இருந்திருக்கு சோதோம். அன்றைக்கி இப்போ இன்றைக்கி நம்ம அமெரிக்கா எடுத்துக்கிட்டால் அமெரிக்காவுக்கு ஈக்குவல் நம்ம இங்கிலாண்டை சொல்லுவோம், டெவலப்டு கண்ட்ரி நம்பர் 1 அண்ட் 2 அந்த மாதிரி. அப்போ அந்த இங்கிலாண்டும் அமெரிக்கா எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஈஜிப்டும் சோதோம், அமெரிக்கன் ட்ரீம்ன்றாங்க அந்த மாதிரி சோதோம். ஸோ அவ்வளோ செழிப்பாக இருந்திருக்கு, அவ்வளோ ஈடன்னு சொன்னால் தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம், தி பெஸ்ட் அந்த மாதிரி ஈடன் இருக்கு. இதுலேயும் இன்னும் ஒரு ஒரு ஈடனுங்கிறது வந்து நமக்கு வந்து நீர்வளம், ஜியாகிரபிக்கலாக அவர் சொல்கிறார். ஆமாம், இது வந்து இராணுவத்திலையும் பொருளாதாரத்திலையும் இப்படி நம்ம சொல்லலாம். எல்லாத்தையும் தாண்டி நான் 14 அதிகாரத்தை வாசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சோதோமில் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி அங்கே பேசுகிறாங்க. அந்த 14:10 பார்த்தீங்கன்னா அந்த சீத்தீம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கீல் உண்டாக்கும் கேணிகள் இருந்தது. ஆமாம், இங்கிலீஷில் வந்து நவ் த வேலி ஆஃப் சிதாம் வாஸ் ஃபுல் ஆஃப் ஆஸ்பெட் பிட்ஸ் அண்ட் த கிங்ஸ் ஆஃப் சோதோம் அண்ட் கொமோரா ஃபுல் ஆஃப் ஆஸ்பெட் பிட்ஸ். ஆமாம், அப்படின்னா இப்போ நம்ம காலத்தில் சொல்லணும், புரியும்படி சொல்லணும் அப்படின்னா பெட்ரோல் கிணறு. ஸோ அவ்வளோ ரிச்சா, அப்போ யோசிச்சு பாருங்கள், பெட்ரோல் கிணறு உள்ள ஒரு நாடு எப்படி இருக்கும், மினரல்ஸ் ரிச்சானா ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்ட், ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்ட். அப்படி தான் சோதோம், அதை தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டார். ஸோ பார்க்குறதுக்கு பார்க்கும் போது செழிப்பாக இருக்குது, பயங்கர செழிப்பு, சூப்பர் பவர். இன்றைக்கும் நம்ம ஜனங்க எதை தெரிஞ்சுக்கிறாங்க, பர்மாவுக்கு வேலைக்கு போறியா, சவுதிக்கு வேலைக்கு போகிறேன்னா எங்கே போகிறேன்னுப்பாங்க, சவுதிக்கு வேலை போகிறப்பாங்க, அந்த மாதிரி தான். அன்றைக்கி அப்படி தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அது பார்க்கும்போது பயங்கரமான ஃப்ளரிஸ்ட், பிளஸ்ஃபுல் கண்ட்ரி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. டக்குன்னு சூஸ் பண்ணிட்டார், சூஸ் பண்ணிட்டார் அவர் உள்ளே போகிறார். ஆனால் ஆபிரகாம் அதே இடத்துல சேம் பொசிஷன், இவர் இங்கே இருக்கு. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்துப்பார். அதே இடத்துல அவர் பார்க்குறாரு, அவர் பார்க்குறது இஸ்ரேலை பார்க்குறாரு. இவர் சோதோமா பார்க்குறாரு, அவர் இஸ்ரேலை பார்க்குறாரு. ஆனால் இஸ்ரேல் பார்க்கும்போது எப்படி இருக்குது, ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் தெரியல, ட்ரையாக தான் இருக்குது, ட்ரையாக இருக்குது, நார்மலாக இருக்குது. ஆனால் உள்ளே போனால் வசனம் சொல்லுது, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஆசீர்வாதம், அந்த தேசத்தினுடைய ஆசீர்வாதம் இன்னைய வரைக்கும் இருக்குது. இதில் ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கும், என்ன பார்வையில் நம்ம எதை பார்க்குறோம், ரொம்ப அற்புதமான கேள்வி இது. இது ரொம்ப சூப்பர். என்னன்னு சொல்லுவேன்னா, ஆரம்பத்துலேருந்து மனுஷன் பார்வையில் தான் விழுகிறாடை ஒழிய அவன் அதனுடைய உள்ளான விஷயத்தை அவன் பார்க்கல. இப்போ ஆதாமை எடுத்துக்கோங்க, ஏவாளை ஆண்டவர் அவளை உருவாக்கி அவங்ககிட்ட கொண்டு வர்றார். பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த ஏவாளை பார்க்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, அவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம் என்று சொல்லி மனுஷி என்று பெயரிட்டான்.
பழம் சாப்பிட்ட பிறகு அதே ஏவாளுக்கு அவன் என்ன பேர் வைக்கிறான்னா ஏவாள்னு பேர் வைக்கிறான். இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒருத்தரை மனுஷின்னு சொல்கிறதுக்கோ ஏவாள்னு சொல்கிறதுக்கோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. மனுஷினா அவங்களுடைய உள்ளானது, எல்லாருமே மனுஷி தான் பாருங்களேன், மனுஷன் மனுஷி, அவங்கள உள்ள பார்த்து வைக்கிறது அது பேர். ஏவாள்னா மனுஷிக்கு வைக்கிற பேர். ஓகே, வெளியே பார்த்து நம்ம வைக்கிறது பேர். பார்க்க பையன் வெள்ளையாக இருக்கான், வெள்ளைச்சாமி, கருப்பாக இருக்காரு, கருப்பு சாமி, இப்படி நம்ம பேர் வைக்கிறோம் இல்லையா, மிஸ்டர் பிளாக், மிஸ்டர் ஒயிட், அது வெளியே வைக்கிறது. இது மனுஷனுடைய இயலாமை. மனுஷன் ஒரு நாள் விழுந்துட்டான்றதுக்கு அடையாளம் தான் வெளியே பார்த்து பேர் வைக்கிறது. அப்போ வெளியே பார்த்து செலக்ட் பண்ணுறான் இல்லையா, அது வீழ்ச்சி. அவன் உள்ளே பார்த்து செலக்ட் பண்ணுறான்ல, அதுதான் ஆசீர்வாதம். அதாவது நீங்கள் சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏப்ராம் பார்வையே டிஃப்ரெண்டாக இருந்திருக்கு, இவன் பார்வை நார்மலாக இருந்திருக்கு. ஆமாம், இவன் நம்ம எல்லாரும் பார்க்குற மாதிரியே பார்த்துருக்குறான், அவன் ஸ்பிரிச்சுவலாக பார்த்துருக்குறான். இதுதான் ஒவ்வொரு மனுஷனும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த பகுதி. லாட் பார்த்த விதமே ஆங்கிளே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏப்ராம் பார்த்த ஆங்கிள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆங்கிளில் இருக்குது, ரொம்ப டீப்பராக இருக்குது. அப்போ அண்ணன் அன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அதுதான் பெஸ்ட்டு பிளேஸ், அதை லாட் சூஸ் பண்ணுறாரு. பட் இங்கே ஒரு கேள்வி கேட்கலான்னு பார்க்குறேன். இந்த கேள்வி எப்படி இருக்கும்னு நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு ஆன்சர் எப்படி இருக்கும்னு எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. ஏப்ராஹாமை பார்க்க வந்தது மூணு ஏஞ்சல், மூணு பேர், கரெக்டுங்களா? ஆனால் இங்கே அழிவுக்கு போனது ரெண்டு பேர். அப்போ அந்த ஒருத்தர் எங்கே? அந்த ஒருத்தர் தான் ஆபிரஹாம்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் சோதோமுக்கு போயிட்டாங்க. ஆமாம், இவர் ஆண்டவர்கிட்ட பேசி ஆபிரஹாம்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். ஓகே, ஸோ இந்த ரெண்டு மூணில் ஒருத்தர் இங்கே பேசிகிட்டு இருக்கார். அது எங்கே, எப்படி நம்ம அதை அந்த நீங்கள் 14 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 18 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆபிரஹாம் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான்னு இருக்கும். ஸோ அந்த ப்ரெசன்ஸில் இருக்கார், அந்த ப்ரெசன்ஸில் இருக்கிறார். அங்கே அவங்க இந்த சோதோமுடைய அழிவை பற்றி ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அங்கே அழிவை பற்றி. இப்போ இந்த சோதோமுடைய அழிவு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போது அடுத்த கட்டம், அடுத்த லெவலுக்கு நம்ம வரோம். சோதோ மக்கள் இன்றைக்கி உள்ள அமெரிக்காவை விட ஹைலி டெவலப்டாக இருந்திருக்காங்க, சோஃபிஸ்டிகேட்டடாக. ஆமாம், ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள பிடிச்சிட்டு போயிடுறான், ராஜாக்கள் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்புறம் போய் மீட்டுட்டு வர்றாரு. மீட்டுட்டு வந்தோடனே அந்த சோதோமுடைய ராஜா சொல்கிறது என்னென்னா, பொருளெல்லாம் நீ எடுத்துக்க, ஆட்களை மட்டும் கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறாரு. அதோடய அர்த்தம் என்னென்னா, இந்த பொருளை நான் திருப்பி சம்பாதிச்சு என்னால் முடியும். ஆமாம், எனக்கு இந்த மக்கள் வேணும், இந்த மக்கள் இருந்தால் அந்த பொருளை என்னால் சம்பாதிக்க முடியும். அதாவது நம்ம ஹிரோஷிமா நகசாக்கி மேலே குண்டு போட்டாங்க. அந்த குண்டு போட்ட பிறகு உலகமே ஸ்தம்பிச்சுது, ஜப்பானை தவிர. போட்டது அவங்க மேலே தான். ஆனால் அந்த 1943 அவங்க அடுத்த 2021 நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் நிற்கிறாங்க அவங்க. அதான் அந்த மக்களுடைய பவர். அழிஞ்ச நாட்டை மீண்டும் உருவாக்கி கொண்டு வந்துடுறது மட்டும் இல்லை, மேலே கொண்டு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரியாக மாற்றுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. டெவலப்ட் கண்ட்ரி. அப்போது ஆசீர்வாதம் அல்ல, மக்கள் தான் முக்கியம். அதான் சோதோமுடைய ஸ்பெஷாலிட்டி. ஆனால் அப்படி இருக்கும்போது ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போகிறது ரொம்ப சகஜம். ஸோ அதில் ஒரு டேஞ்சர் இருக்குது. அதுதான் டேஞ்சரே. எப்போவுமே நான் சொல்வேன், உபத்திரவத்தில் சபை உண்மையாக இருக்கும், ஆசீர்வாதத்தில் சபை தடுமாறும். வைராக்கியம், விசுவாசம், இதெல்லாம் எங்கே உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகும்னு கேட்டிங்கன்னா ஆசீர்வாதம் வரும்போது. அதனால தான் அப்போஸ்தலர் ஜானுக்கு பாத்மோசேரனில் 7 சபைகளுக்கு 7 விதமான செய்திகள் கொடுக்குறாரு. 7 விதமான செய்திகள். இந்த 7 விதமான செய்திகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த சபை உபத்திரவமாக இருக்கோ அது ஒரு குறையும் இல்லாத சபையாக இருக்கும். சிம்ரனா, நீ பாட போகிற பாடுகளை குறித்து எள்ளளவும் பயப்படாதே, உன்னை 10 நாள் காவலில் போடுவார்கள், மரணம் பறைந்த உண்மையாக இரு. ஆனால் அந்த சபையில் ஒரு குறையுமே இருக்காது. ஆனால் கோயிங் அண்டர் டிஃபிகல்டி டிஃபிகல்டி பர்சன். ஆனால் ஒரு நன்மையும் இல்லாத சபை ஒன்று இருக்கும், லவதோக்கியா. ஆனால் அதுக்குள்ளே ஒரு நன்மையும் இருக்காது, ஆனால் கர்த்தர் அதுக்கிட்ட இருக்கிற அத்தனை குறையும் சொல்வார். ஆனால் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த சபை ரிச்சாக இருக்கும், பயங்கர ரிச்சாக இருக்கும். இவங்கள பார்த்து என்ன சொல்வார்னா, சிம்ரனாவை பார்த்து, நீ தரித்திரம் உள்ளவனாக இருந்தும் உனக்கு இருக்கும் ஐஸ்வர்யத்தை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் லவதாக்கிய பார்த்து சொல்வார், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தும் உனக்கு இருக்கும் தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன். ஸோ இப்போ இங்கே சோதோம் கமோரா கான்டெக்ஸ்ட்ல பார்த்தா அவ்வளோ ரிச்சு, அவ்வளோ ரிச்சு. இவங்களுக்கு இன்னொரு குறையும் இல்லை. இதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்ஐகேஎல் 16 இவங்களை பற்றின ஒரு விஷயம் இருக்குது. பொதுவாக ஜனங்க எல்லாருமே சோதோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கண்ணுக்கு முன்னாடி வர ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவங்களுடைய அவங்க செய்ததான ஹோமோசெக்ஷுவல். கரெக்ட், இது ஒன்று தான் நம்ம எல்லாருடைய பார்வைக்குமே வருது, அவங்க ஹோமோசெக்ஷுவலில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்ககிட்ட இருந்த இன்னொரு மிக முக்கியமான பாவம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்,
எசேக்கியேல் 16:49. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபம் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். லுக், திஸ் வாஸ் த இனிக்விட்டி ஆஃப் யுவர் சிஸ்டர் சோடம். ஷீ அண்ட் அ டாட்டர் ஹேட் ப்ரைட், ஃபுல்னஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் அபண்டன்ஸ் ஆஃப் ஐடில்னஸ். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இவங்ககிட்ட இருந்த பிரச்சனை தான். இன்றைக்கி வளர்ந்த நாடுகளில் இந்த மூணுமே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அபண்டன்ஸ் ஆஃப் ஃபுட், அபண்டன்ஸ் ஆஃப் எக்ஸஸ், அடுத்து நிர்விசாரமான சாங்கோபமாகிய ஐடல்னஸ் இருக்கா. அதாவது ஜனங்கள் வந்து பயங்கர நிர்விசாரம். ஒரு பீரியடில் ரஷ்யா வந்து கம்பல்சரி 8 hours ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு ரூல் போட்டு ஜனங்கள்லாம் ஒர்க் பண்ணால் தான் சாப்பாடு அப்படிங்கிற ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தாங்க. அதே நேரத்தில் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா 5 hours தான் வேலை, 8 hours தான் வேலை, அதில் லன்ச் பிரேக், அதில் 2 tea breaks, இப்படியெல்லாம் வச்சு அந்த 5 hours வேலை செய்தாலுமே எங்களுக்கு வந்து ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்ட்டு லீவ் போட்டு போனவங்களாம் இருக்காங்க. கரெக்ட், ஒன் இயருக்கு இவ்வளோ வெக்கேஷன் எல்லாம் கொடுக்குறாங்களே, எல்லாம் கொடுத்து. இதெல்லாம் ஒரு பீரியடில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்க சொன்னால், இன்றைக்கி நீங்கள் எடுத்து பாருங்கள், வேலையே இல்லைங்க. வேலையில்லா திண்டாட்டம் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அதாவது தேவன் வந்து ஜனங்கிட்ட விரும்புகிற மிக முக்கியமான விஷயம் இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஆரம்பத்துலேருந்தே பைபிளில் நான் பார்க்குற ஒரு மிக முக்கியமான ஒரு பாவம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆகார திரட்சி. இந்த சாப்பாடு தான் வீழ்ச்சிக்கான மிக முக்கியமான காரியம். இன்னொரு இடத்துல இதே லூக்கால் ஆண்டவர் சொல்வார், நீங்கள் வாசித்த அதே 21 பெருந்திண்டியம்பர், அதாவது சாப்பிட்றது பாவம் இல்லை. இப்போ நோவா காலத்தில் ஒரு பாவம் இருந்துச்சு, என்ன பாவம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும். புசித்துங்கிறது என்ன, சாப்பிட்றது தப்பா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா சாப்பிட்றதில்ல, அதுக்கான பதில் லூக்கால் இருக்கும், பெருந்திண்டினாலும் எக்ஸஸ் ஆஃப் ஃபுட்டு. இன்றைக்கி வேர்ல்டில் இருக்கிறவங்கக்கிட்ட இருக்கு மிக முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கிற ப்ராப்ளங்கள்லையே ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் மிக முக்கியமானது எதுன்னு கேட்டிங்கன்னா ஒபிசிட்டி. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஆகார திரட்சி. ஒரு பக்கம் சூடான், எத்தியோப்பியா போன நாடுகளில் சாப்பாடு இல்லை நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் மற்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா ஆகார திரட்சி. ஒரு பீரியடில் அமெரிக்காவில் தங்கக்கிட்ட இருந்த கோதுமையை எக்ஸஸாக இருக்குது, கொடுக்கறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு கொண்டு போய் கடலில் கொட்டினாங்க. எனக்கு தெரிஞ்ச சில நாடுகள் பால் பவுடரை கொண்டு போய் கடலில் கொட்டினாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு ஏன் ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னு அவங்களுக்கு தெரியல. எங்களை யூஸ் பண்ணிட்டோம், மிச்சம் வேறு வழியில் கொண்டு போய் நாங்கள் எங்கேயும் சேரோம், கடலில் கொட்டுறோம். ஆக்சுவலாக கர்த்தர் ஏன் அவளை கொடுக்குறாருன்னா, அதை வச்சுக்கிட்டு தனக்கு போக மிச்சத்தை என்ன செய்யணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும். இங்கே நீங்கள் நல்லா கவனித்து கீழே பாருங்கள், அவர் சொல்வார், சிறுமையும், அதே 49, சிறுமையும் எளிமையுமானுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. பண்ணலன்னே போடுற பண்ணல. அவங்களுக்கு ஆகார திரட்சி மேலே இருக்குது, நிறைய சாப்பாடு இருக்குது, ஆனால் சிறுமையும் எளிமையுமான உள்ள கையை என்ன செய்யலை, பலப்ப அவங்களுக்கு கொடுக்கலையாமா. இன்னும் சொல்லப்போனால் நிறைய கொடுக்குற பிளெஸ்ஸிங் கொடுக்குற காரணமே இல்லாதவங்களுக்கு செய்கிறதுக்கு தான். ஆண்டவர் நமக்கு எதுக்கு எக்ஸஸாக கொடுக்குறாரு, எக்ஸஸாக ஏன் கொடுக்குறாரு ஆண்டவருக்கு தெரியாதா? அவர் பாரபட்சம் இல்லாத தேவன் தானே. ஒரு பக்கம் ஒருத்தருக்கு இல்லைன்னு சொல்லும் போது, ஒரு நாடு வறட்சியில் இருக்கும்போது, இன்னொரு நாடு ஆசீர்வாதமாக இருக்கும்போது, அந்த நாட்டை ஏன் ஆசீர்வதிக்கிறார்? அவங்க ஆசீர்வாதத்துக்கு எவ்வளோ காரணங்கள் இருக்குது, இவங்க தரித்திரமாக இருக்கிறதுக்கு எவ்வளோ காரணங்கள் இருக்குது. ஆனால் உங்கள் ஆசீர்வாதம் உனக்கு மட்டுமல்ல, அதை வைத்துக்கொண்டு உனக்கு போதுன்ற அளவுக்கு வச்சுக்கிட்டு மிச்சத்தை நீ என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு கூட எளிமையானவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு. அது வந்து ஒரு பாவங்கிற ஆண்டவர் உன் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சுட்டு அதை நீ அவனுக்கு செய்யாமல் போயிட்டு. சிலரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் கண்ணால் பார்த்தது, அவங்களோட பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டவோ அல்லது வருவாங்க, இவங்கக்கிட்ட இருக்குது இல்லைங்கிறது வேறு விஷயம். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒன்று இருக்குன்னு சொல்லிடுங்க, ஏதோ இயன்றதை கொடுங்க. அவங்க கேட்குற 10,000 கொடுக்க முடியாது, 1,000 கொடுங்க. இல்லையா, இல்லைன்னா அது சொல்லிடுங்க, ஜோம் பண்ணுவோம் அப்படிம்பாங்க. அவனுக்கு ஜபிக்க தெரியாமல் இங்கே வந்திருக்கான், அவன் நீடே வேறு, அவன் நீடே வேறு. ஆண்டவர் சொல்கிறாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது. அவன் ஒருத்தன் நம்ம பார்த்துட்டோம், ஒருத்தன் சாப்பாட்டுக்கு இருக்கான், ஒருத்தன் மெடிசன் தேவைப்படுது, இமிடியட்லி வாண்ட் டு டூ சம்திங் வாட் வி ஹேவ். நம்மகிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுக்குற மனசு இருக்குதோ இல்லையோ, கொஞ்சமாவது கொடுக்கலாம் தானே. அதான் சோதோமுடைய பாவம். சோதோமுடைய பாவத்தில் மிக முக்கியமானது ஆகார திரட்சி. ரெண்டாவது, நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கிற மிக முக்கியமான விஷயம், ஹோமோசெக்ஷுவாலிட்டி. ஹோமோசெக்ஷுவாலிட்டி எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா,
இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு இருக்குது. அதாவது அவங்க தெருக்களில் இறங்கினாங்களாம், இறங்கி ஊர்வலம் போனாங்களாம், அவங்க ஹோமோசெக்ஷுவாலிட்டி உச்சம், எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா பாவம் சரியாயிராது. தப்பு தப்பு தான், தப்பு தப்பு தான். வேர்ல்டு வைட் சோதோமுக்கு போனீங்கன்னா ஹோமோசெக்ஷுவாலிட்டி சரியாக இருக்கும், தேவன் பார்வையில் அது தப்பு தான். அந்த இடத்துல தேவன் அவர்களுக்கு கொடுத்த நியாய தீர்ப்பு நியாயமானது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே போகலாம், பட் நீங்கள் கடைசியாக நம்ம இதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணுற விஷயம், இங்கே லூக் சாப்டர் 17 இந்த சோதோமர் ரெஃபர் பண்ணுற கான்டெக்ஸ்டே கர்த்தரோட வருகையை பற்றி சொல்லுது. 2 மினிட்ஸில் நம்ம இதுலேருந்து லேர்ன் பண்ணுற இந்த சோதோமில் நிறைய விஷயங்கள் இருக்குது. கர்த்தரின் வருகை கான்டெக்ஸ்டில் நம்ம எப்படி அதை பார்க்கலாம், என்ன நம்ம லேர்ன் பண்ணுறோம்? இந்த கர்த்தரோட வருகைக்கு முன்னாடி சோதோமில் நடந்த எல்லாம் இப்பொழுது நடக்குது, ப்ரெசண்ட்டாக அத்தனையும் நடக்குது. ஒருபுறம் ஆகாரத்தினர்ச்சி, ஒருபுறம் எளியோர் நினையாமை, ஒருபுறம் கர்வம், பல நாடுகள் தங்களுடைய ஆயுதங்களை குறித்த கர்வம், பொருளாதாரத்தை குறித்த கர்வம், தங்களுடைய கொள்கைகளை குறித்த கர்வம், அதெல்லாம் இருக்குது. கடைசியாக மிக முக்கியமாக அருவருக்கத்தக்க பாவம் ஹோமோசெக்ஷுவாலிட்டி வேர்ல்டு வைட். இது எல்லாம் எப்போது நம்முடைய தாத்தாக்கள் காலத்திலே ஹோமோசெக்ஷுவாலிட்டி வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம், இப்போ தான் ஒரு 2-3 வருஷமாக சொல்லலாம், இல்லை ஒரு 5 வருஷமாக இது சட்டமாக மாற்றப்பட்டு எல்லாராலும் அக்செப்ட் பண்ணப்படுது. அப்போவே நமக்கு தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளம் மிக துல்லியமாக நடக்குது. இதை விட மிக முக்கியமான அடையாளம் வேறு ஒன்று இருக்கவே முடியாது. அநேக அடையாளங்களில் இதுவும் மிக முக்கியமானது. இனி இயேசுவின் வருகை தாமதிக்காது. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அவரை சந்திக்கிற ஜனங்களாய் கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது. மிக்க நன்றி பிரதர் ஜெகன். லெட் அஸ் பீ ப்ரிப்பேர்ட் அண்ட் ப்ரிப்பேர் அதர்ஸ். Thank you.